வல்லப லக்ஷ்மிவல்லபரியந்தாம் வந்தே குருபரம் பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல்வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழுன்னில்லாவடியேன் உன்னடி கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜென்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூதவிராத ரக்ஷை கதீட்சே श्रुतिसरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् शे भक्तिरूपा श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्तिमङ्गलसूत्रताम् आचार्यश्रेष्ठर कूरतावान् एम्बरुडय विभवावतारारं விரிவாக அனுபவிக்க வேணும் என்பதற்காகவே பஞ்சஸ்தவங்களிலே இரண்டாவது ஸ்தவமான அதிமானுஷ ஸ்தவத்தை அருளி செய்தார் என்பது அதிமானுஷ ஸ்தவத்தினுடைய முதல் ஸ்லோகத்திலே வரையே வைஷ்ணவ வைபவாவதாரம் என்று அவர் அருளி செய்திருப்பது கொண்டே நாம் அறியலாம் அப்படிப்பட்ட அதிமானுஷ ஸ்தவத்திலே ராமபிரானுடைய பெருமைகளை எல்லாம் அனுபவிக்க வேணும் என்று அவர் என்ன செய்கிறார் பிரிச்சாமி கிஞ்சன யதாக்கில ராகவத்வே என்று ராமாவதாரத்திலே நான் சில சில கேள்விகளையெல்லாம் உன்னை நான் கேட்கப் போகிறேன் என்று ஆரம்பித்து அவர் பல ஸ்லோகங்களிலே அந்த ராமாவதாரத்தினுடைய எல்லாம் அனுபவித்து வருகிறார் ராமாவதாரத்திலே அவனுடைய மேன்மை காட்டின இடங்களையும் சொல்லுகிறார் அவனுடைய எளிமை காட்டின இடங்களையும் சொல்லுகிறார் இதை குறித்து சில கேள்விகளையெல்லாம் கேட்கிறார் என்று வரிசையாக நாம் பார்த்து கொண்டு வந்தோம் இப்பொழுது இருபத்தி எட்டு ஒன்பதாவது ஸ்லோகம் அதில் என்ன சொல்லுகிறார் என்றால் அடடா அப்படி அந்த பெருங்குணத்தோடு ராமபிரான் அவதரித்திருந்த காலத்தில் நானும் ஒரு புல்லாயோ செடியாயோ பிறந்திருந்தால் அவனுடைய அனுகிரகத்திற்கு இலக்காகி நானும் அந்த சாந்தானிக லோகத்தை அடைந்திருப்பேனே நான் அடையாமல் போய்விட்டேனே என்று தம்முடைய துர்பாக்கியத்தை சொல்லுகிறார் அதாவது ராமபிரான் தன்னுடைய அவதாரத்தை முடித்து கொண்டு தன்னுடைய சோதிக்கு எழுந்தொழுகிறான் அப்படி எழுந்தொழுகிற பொழுது என்ன பண்ணினான் அயோத்தியிலே இருந்த அத்தனை பேரையும் புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்கு உயித்தனன் என்று நம்மாழ்வார் அருளி செய்தபடி அத்தனை பேரையும் விஷ்ணுலோகம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு காரிய வைகுண்டம் என்கிற ஒரு இடத்திற்கு அழைத்து சென்றானாம் பரமபதம் போன்றே இருக்கக்கூடிய இடம் என்றும் அந்த இடத்திற்கு சென்றவர்களும் மறுபடியும் சம்சார மண்டலத்துக்கு திரும்பி வருவதில்லை என்றும் அங்கிருந்து நேரே அவர்கள் உண்மையான வைகுண்டத்திற்கே சென்று விடுகிறார்கள் என்றும் இப்படியெல்லாம் புராணங்கள் தெரிவிப்பதாக பெரியோர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள் அதற்குத்தான் காரிய வைகுண்டம் என்று பெயராம் அது விஷ்ணுலோகம் என்றும் பெயராம் அந்த உலகத்திற்கு அந்த அயோத்தியில இருந்த புல் பூண்டு முதல் கொண்டு எல்லாரையும் அழைத்து சென்று விட்டான் அவன் என்று இப்படி ஒரு சரித்திரம் அது சொல்லப்படுகிறது அது ஸ்ரீராமாயணம் உத்தரகாண்டத்திலே இருக்கிறது நான் பாபமே செய்து ஒருவேளை ஒரு தாவரமாக பிறந்திருந்தாலும் அதாவது அவரவர்கள் ஓரொரு உடலிலே பிறப்பதற்கு என்ன காரணம் என்பதை சாஸ்திரங்கள் வர்ணிக்கிற பொழுது அவரவர்கள் செய்த புண்ணிய பாபத்தினுடைய பலனாகத்தான் அவரவர்கள் ஓரொரு சரீரத்தை எடுத்துக்கொள்ளுகிறார்கள் புண்ணியம் அதிகமாக இருக்கிறவன் தேவனாய் பிறக்கிறான் புண்ணியமும் பாவமும் இருக்கிறவன் மனிதனாய் பிறக்கிறான் பாவம் அதிகமாக இருக்கிறவன் மிருகமாய் பிறக்கிறான் அதிலும் இன்னும் அதிகமான பாவம் இருக்கிறவன் ஒரு ஸ்தாவரமாய் பிறக்கிறான் செடி கொடியாக பிறக்கிறான் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறது அப்படிப்பட்ட பிறவிகளிலே பிறந்திருந்தாலும் அது ராமபிரானுடைய திருக்கண் நோக்கத்திற்கு இலக்காக ஒரு பிறவியாக இருந்திருந்தால் அயோத்தியில் வாழும் சராசரம் எல்லாம் அந்த நற்பாலுக்கு சென்றது போலே நானும் போயிருப்பேனே ஆனால் அந்த காலத்திலே நான் அப்படி பிறக்காமல் இழந்தொழிந்தேனே என்று தம்முடைய வருத்தத்தை இந்த ஸ்லோகத்திலே வெளியிடுகிறார் தொடங்குகிற பொழுதே ஐயோ ஹந்த 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 என்னால் ஐயோ 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 என்று தம்மையே நொந்து கொள்வதாக இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது ஹாஹந்த ஹந்த பவதம் சரணாரவிந்த ட்வந்தம் கதாநுவிஷயி பவிதா யோகம் நிரர்கழ வினிர்கள தாரை விரக்ஷ சமயம் வதீதா என்றைக்கு நான் உன்னுடைய திருவிடிகளை சேவிக்கப் போகிறேன் என்கிறார் கூறத்தாழ்வான் இந்த ஸ்லோகத்திலே பவதம் சரணாரவிந்தம் உம்முடையதான அந்த சரணாரவிந்த துவந்தம் என்னால் இரண்டு திருவடிகள் திருவடி தாமரைகள் அது க மம என்னுடைய கண்களுக்கு கதா விஷய பவிதா எப்பொழுது இலக்காக போகிறது உன்னுடைய இரண்டு திருவடிகளை என்னுடைய கண்களாலே நான் எப்பொழுது சேவிக்க போகிறேன் என்று அது எனக்கு கிடைக்காமலே போய்விடுமோ என்று அப்படியெல்லாம் தம்முடைய வருத்தத்தை வெளியிடுகிறார் ஏன் அப்படி கிடைக்காமல் போய்விடும் என்று ஏன் நினைக்கிறீர் என்று கேட்டால் சொல்லுகிறார் நான் எப்படிப்பட்டவன் யஹா அஹம் எப்படிப்பட்டவன் நான் என்னால் நிரர்கள வினிர்கள தந்தகாரை விருக்ஷைஹி அந்த விருக்ஷைஹி என்னால் என்ன அர்த்தம் அந்த காலத்தில் மரங்கள் அவர்கள் திருணைஷ்ட புற்பூண்டு மரங்கள் புல் முதலானவையும் கூட என்ன ஆயிற்று சுலபமாக உன்னுடைய கட்டாட்சத்தை அடைந்து விட்டது சுலபமாக அவர்கள் அந்த சமயத்தை வியதீதா நான் கடந்து விட்டேனே என்கிறார் அதாவது ராமபிரான் அவதரித்திருந்த காலத்திலே புல் பூண்டுகளையும் கூட எம்பெருமான் கட்டாட்சித்து அவர்களையும் கூட என்ன பண்ணினான் நான் அங்கேருந்து பரமபதத்திற்கு அதாவது சாந்தானிக லோகம் என்று சொல்லப்படுகின்ற உலகத்திற்கு அன்னை சராசரங்களை வைகுந்த தேத்தி என்று குலசேகர ஆழ்வாரும் இத்தை அனுபவித்தார் நம்மாழ்வார் ஏற்கனவே சொன்னது போல புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றமும் நற்பாலுக்கு உயித்தனன் என்று அருளி செய்தார் ஸ்ரீராமாயணத்துடைய உத்தரகாண்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது மரஞ்செடி கொடி முதலானவை அத்தனையும் மனிதர்கள் எல்லாரையும் அவன் அந்த சாந்தானிக லோகத்திற்கு அழைத்து சென்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட நான் நிரர்கள வினிர்கள தந்த நான் அப்படிப்பட்ட பாபியான நான் அந்த பேற்றை கூட பெற முடியாதபடிக்கு அந்த காலத்தை கடந்து இப்பொழுதன்றோ பிறந்திருக்கிறேன் நான் ராமபிரான் அவதரித்திருந்த காலத்திலே அந்த அயோத்தியிலே பிறந்திருந்தால் நானும் அன்றோ என்ற பேற்றை பெற்றிருப்பேன் ஆ ஹந்த ஹந்த ஐயோ அந்த பேற்றை நான் இழந்தேனே நான் மறுபடியும் எப்பொழுது அந்த எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளை என் கண்களாலே சேவிக்கப் போகிறேன் என்று இப்படி கதறுகிறார் கூறத்தாழ்வான் இந்த ஸ்லோகத்திலே ஆ எவ்வளவு பாப்பியா இருந்தாலும் எம்பெருமான் தானே தன்னுடைய நிருகேத்துக்கு கிருப்பையாலே கட்டாட்சித்து விட்டானால் அவர்களெல்லாம் சாந்தானிக லோகத்தை அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம் அல்லவா அதுபோல நானும் பாப்பியா இருந்தாலும் உன்னுடைய நிர்கயத்துக்கு கட்டாட்சத்திற்கு இலக்காகி இருக்கலாம் ஆனால் அந்த காலத்திலே நீ ராமபிரானாய் அவதரித்த காலத்திலே அயோத்தியிலே பிறவாமல் போனேனே என்று தம்முடைய அந்த இழப்பை நினைத்து வருந்துகிறார் இந்த ஸ்லோகத்தில் அதனால அதாவது என்ன அர்த்தம் ஒரு புல்லாய் பூண்டாய் பிறந்திருந்தாலும் எம்பெருமானுவை கட்டாட்சம் பெற்றால் பேர் பெற்று விடலாம் ஆனால் இப்பொழுது நான் ஆரறிவு படைத்த மனிதனாய் பிறந்தும் கூட உன்னுடைய கட்டாட்சத்திற்கு இலக்காகாமல் இப்படி துடித்து கொண்டு கிடக்கிறேனே என்பது போல தம்முடைய அந்த துன்பத்தை இந்த ஸ்லோகத்திலே வெளியிடுகிறார் கூறத்தாழ்வான் இனி அடுத்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால் அந்த மரஞ்செடி கொடிகளும் பேறு பெற்றன என்று சொன்னால் அதற்கு என்னென்ன அந்த மரஞ்செடி கொடிகளும் ராமபிரான் இடத்திலே அவ்வளவு அன்புடையவனாய் இருந்தன ராமபிரான் காட்டிற்கு எழுந்தொழுகிற பொழுது மரஞ்செடி கொடிகளெல்லாம் என்ன பண்ணித்தான் அப்படி விரட்சாகா பரிம்லானாக என்று ராமபிரான் காட்டிற்கு எழுந்தொழுகிறான் என்ன உடனே அது வசந்த காலமாய் இருந்த பொழுதும் சைத்தர் ஸ்ரீமான் அயம் மாசா என்று வசந்த காலமாய் இருந்த பொழுதும் ராமபிரான் காட்டிற்கு எழுந்தழுகிறான் என்கிற துக்கத்திலே அந்த செடி கொடிகளெல்லாம் கிடந்தனவாம் ராமபிரான் அயோத்திக்கு திரும்பி எழுந்தழுகிற காலத்திலே பதினாலு ஆண்டு கழித்து எழுந்தழுகிற காலத்திலே அது எப்படி இருந்தது என்னால் அது புண்ணியா புஷ்பித்த காரணா என்று சொல்லும்படியாக அவர்களெல்லாம் அது பழமும் செடியுமாக அப்படி பூத்து குறுங்கின என்று இப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது அதை எடுத்து சொல்லுகிறார் அடுத்த ஸ்லோகத்தில் வம்சம் ரகோர் அனுஜிக்ஷு இகாவதீர் நக திவ்யர் வவர்ஷித ததாத்திர பவத் குணவுகை ஸ்வத் சந்நிதி பிரபவே சைத்யஜுஷோ யதாஹி விரக்ஷாச்சதாந்தி மலபந்த பவத் வியோகே வம்சம் ரகோஹோ ரகோஹோ வம்சம் என்னால் ரகு வம்சத்திலே வந்து அவதரித்தான் எம்பெருமான் அதாவது தசரதனுக்கு முன்னோர்களிலே ஒருத்தன் ரகு மகாராஜன் என்று பெயர் அவன் மிகவும் புகழ்பெற்றவனாய் இருந்தபடியினாலே அந்த வம்சத்திற்கே அவனுடைய பெயரை இட்டு ரகு வம்சம் என்று சொல்லுவதாக அமைந்துவிட்டது அப்படிப்பட்ட ரகோஹோ வம்சம் அனுஜிகுஹு அதிலே வந்து எம்பெருமான் இக அவதீர்ணகா இந்த உலகத்திலே வந்து பிறந்து அந்த குலத்திற்கு ஒரு பெருமை சேர்த்தான் ராமபிரான் ராமபிரானாக வந்து அவதரித்து எம்பெருமான் ரகுவம்சத்திற்கு ஒரு பெருமை சேர்த்தான் அங்கே என்ன செய்தான் என்னால் திவ்யை வவர்ஷித்த ததா அத்திரபவத் குண உகை என்று குணங்களினுடைய கூட்டங்கள் அவர்கள்லாம் திவ்யமான திருக்கல்யாண குணங்கள் அந்த குணங்களாலே அப்படியே பொழிந்தான் வவர்ஷா என்னால் என்ன அப்படியே தன்னுடைய குணங்களை பொழிந்து அத்தனை பேரையும் தான் கட்டாட்சித்தான் இப்படி எம்பெருமானுடைய அந்த திருக்கல்யாண குணங்களாலே கட்டாட்சிக்கப்பட்ட படியினாலே அங்கே இருந்த என்னாச்சு சந்நிதி பிரபவ சைத்திய ஜுஷஹா உன்னுடைய திருக்கண் முன்னே இருந்த தொச்சநிதி என்னாலுன்னா எபெருமானுக்கு முன்னாலே இருந்ததான விருஷாஷ்ட மரஞ்செடி கொடிகளும் கூட தாந்தி மலபந்த தாந்தி என்னாலுன்னா சோகத்தை அடைந்தன எப்பொழுதோ பவத் வியோகே உன்னை விட்டு பிரிந்த காலத்திலே அவைகளும் கூட துன்பத்தை அடைந்தன என்று சொல்லுகிறார் ராமபிரான் அவனுக்கு பட்டாபிஷேகம் என்று சொன்னார்கள் அப்பொழுது எப்படி இருந்தது அயோத்தியை என்ன சைத்திர சீமான் அயம்மாசகா புண்ணியகா புஷ்பித்தானனகா என்று நன்றாக மலர்ந்திருந்தனவா ஆனால் கைகேயி வந்து வரம் கேட்டாள் அதாவது கலக்கியமா மனத்தனலாய் கைகேசி வரம் வேண்ட மலக்கியமா மனத்தனனாய் மன்னவனும் மராதொழிய குலக்குமரா காடுரையப்போ என்று விடை கொடுப்ப என்று போ காட்டிற்கு போ என்று தசரதன் விடை கொடுத்தான் உடனே ராமபிரான் காட்டிற்கு புறப்பட்ட பொழுது ஊரெல்லாம் எப்படி ஆயிற்று என்றால் அப்படியே அப்படி விட்சாகா பரிம்லானாகா என்று அந்த அயோத்தியிலே இருந்த மரம் செடி கொடி முதலானவைகளெல்லாம் அப்படியே வாடி வதங்கி போய் கிடந்தனவான் இத்தனைக்கும் அது வசந்த காலம் அதிலே போய் இப்படி வாடி வதங்கி கிடந்தன என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்னால் இந்த ராமபிரானுடைய திருக்கண் நோக்கம் பட்டபடியினாலே அந்த மரம் செடி கொடிகளுக்கும் கூட அதாவது அவையெல்லாம் அறிவற்றவை என்று சொல்லுகிறோம் அதுகளுக்கு தங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்த தெரியாது ஜடப்பொருள் என்று நினைத்திருக்கிறோம் ஆனால் அவைகளும் கூட தங்களுடைய உணர்ச்சிகளை எப்படி வெளிப்படுத்தின என்றால் இப்படி வெளிப்படுத்தின ராமபிரான் காட்டிற்கு எழுந்துள்ள பொழுது அவைகளெல்லாம் பாட்டத்தை அடைந்து விட்டன அதைத்தான் சொல்லுகிறார் விருக்ஷாச்சாந்தி மலபந்த என்று அவைகளும் கூட சோகத்தை அடைந்தவர்களாய் எப்பொழுது பவத் வியோகே உன்னை பிரிந்த வருத்தத்திலே அயோத்தியிலே இருந்த செடி கொடிகளெல்லாம் கூட வருத்தத்தை அடைந்தனவே என்று இந்த ஸ்லோகத்திலே கூறத்தாழ்வான் அருள் செய்கிறார் என்றால் அதனுடைய கருத்து என்ன உன்னை பிரிந்த வருத்தத்திலே அந்த செடி கொடிகளெல்லாம் கூட வருத்தத்தை அடைந்தன என்றால் உன்னை பிரிந்து கிடக்கிற நான் நான் ஆரறிவு படைத்தவனாயிருக்கிற நான் எவ்வளவு வருந்த வேண்டும் என்று நினைத்து தான் என்ன சொல்லுகிறார் இன்றைக்கு கீழ் ஸ்லோகத்தில என்ன சொன்னார் உன்னுடைய அந்த சரணத் தொந்தங்கள் அதை கதானு பவிதா எப்பொழுது உன்னுடைய திருவடி தாமர்களை நான் கண்ணாலே சேவிக்கப் போகிறேன் என்று கீழே ஸ்லோகத்திலே சொன்னாரே அதையும் இந்த ஸ்லோகத்திலே நாம் சேர்த்து வைத்து பார்ப்போமானால் இங்கே என்ன பொருள் நமக்கு கிடைக்கிறது என்னால் இப்படி அந்த மரஞ்செடிகடுகளெல்லாம் கூட உன்னுடைய கட்டாட்சத்தாலே உன்னிடத்திலே ஈடுபாடு கொண்டவைகளாய் அமைந்து உன்னை பிரிந்திருக்கிற காலத்தில் அவைகளும் கூட வருத்தப்பட்டன என்று சொன்னால் நான் வருத்தப்படாமல் எப்படி இருக்க முடியும் உன்னை உன்னுடைய கட்டாட்சத்தை பெறாத நான் இங்கே உராவி என்றோ கிடக்கிறேன் என்று தம்முடைய நிலையை இந்த ஸ்லோகத்திலே ஆழ்வான் வெளியிடுகிறார் என்றே கொள்ளலாம் ராமபிரானுடைய சரித்திரத்தையெல்லாம் அப்படியே ஸ்ரீராமாயணத்தில் இருக்கிறபடியே அனுபவித்து அதிலே பல பல கேள்விகளையும் கேட்டு அனுபவிக்கின்ற கூரத்தாழ்வானுடைய அனுபவம் இன்னமும் தொடர்கிறது தொடர்ந்து அனுபவிப்போம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையே ஏர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் ஸ்ரீமத் சுந்தர ஜாம నివాసాయ శ్రీనివాసాయ మంగళం स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं व्यङ्कटेश प्रयच्छ श्रयच्छ